கம் பேக். நான் உங்கள் கார்த்திக். ஓகே, ஸோ நேற்று வீடியோ போட முடியல, சில காரணங்களால நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், ஸோ அதனால் வீடியோ போட முடியல, மன்னிச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யுஏஇலேருந்து வந்த ஒரு லெட்டர். ஸோ இந்தியன் யுஏஇ கிட்டே இருந்து, ஒரு இன்டர்நேஷ்னல் மீடியா கிட்டே இருந்து, இந்தியன் சிபிஐ கிட்ட வந்த அந்த ஒரு லெட்டர். அந்த லெட்டரில் என்ன இருக்குது அண்ட் ப்ராபபிளி இது ஏன் வந்துச்சு, இந்த மாதிரி சில விஷயங்களை பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து ஸோ விபரானந்த தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அந்த ஒரு அப்டேட், அந்த ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று அக்டோபர் 20 அன்னைக்கு சுஷாந்தோட ஃபேமிலி கிட்டேருந்து வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்ன மாதிரியான அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ இன்னும் குட்டி குட்டி விஷயங்கள் நிறையா இருக்குது. அண்ட் சுப்பிரமணிய சுவாமி அவங்கள பற்றியும் சில விஷயங்கள் வந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகேயா, வெயிட் பண்ணது போதும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து விபோர் ஆனது வந்து இப்போ மறுபடியும் வந்து அவர் பெயில் அப்ளை பண்ணியிருக்காங்க, அவருக்கு பெயில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்க அப்பாவும் வந்து இப்போ அவர் கூட தான் இருக்காங்க அந்த ஒரு இடத்துல. அவங்க இவர் எப்படி ஒரு பெரிய லாயரோ, அவங்க அப்பா அதை விட பெரிய லாயர். ஓகேயா, ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படியாவது உண்மைகளை வெளிக்கொண்டு வரணும். ஸோ வெளியே இவரை வர ஏன் விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இவர் நம்ம நிறுத்திடுவோம். ஸோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஏதாச்சும் வந்து பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா வந்து சில பேர் பேசுறதை நிறுத்திடுவாங்க, பட் பல பேர் பேசுறதை நிறுத்த மாட்டாங்க. ஓகேயா, ஸோ வெளியே வந்தும் இவர் வந்து இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பார் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவரை வெளியே விடாமல் வச்சுருக்காங்க. ஓகேயா, ஸோ விபோர் ஆனந்த் பற்றி இந்த மாதிரி சில விஷயங்கள் போயிட்டுருக்கு. இவரோட லைவ் ஸ்ட்ரீம்ஸ், இவர் பண்ண சில லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து யூடியூப்பில் அழிக்கப்பட்டிருக்கு. ஓகேயா, ஸோ அவர் டேரெக்டாக பண்ண இந்த டைகர் ஸ்ட்ராஃப் அவரோட சேர்ந்து பண்ண சில லைவ் ஸ்ட்ரீம் வந்து யூடியூப்லேருந்து நீக்கப்பட்டிருக்கு. பட் அதை பற்றி வந்து நிறையா பேர் பேசியிருக்கோம், இன்னும் யூடியூபர்ஸோ நம்ம எங்கள் மாதிரி யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இல்லை பார்க்குறீங்களா இருக்கட்டும், அதை மட்டும் பார்த்துருக்க மாட்டீங்க, பல விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. பட் அது எல்லாத்தையுமே அழிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு முடியாத காரியம் அப்படின்னு சொல்லணும், ப்ராபபிளி முடியாது. இவர் பேசின அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் யூடியூப்லேருந்து அழிக்கப்பட்டிருக்கு. ஓகேயா, ஸோ ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சுப்பிரமணிய சுவாமி இருக்காங்கல்ல, இந்த ஒரு சுப்பிரமணிய சுவாமி வந்து இப்போ ரீசெண்டாக இப்போ எலெக்ஷன் வரப்போகிறதுனால தான், எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ பிஜேபியை சேர்ந்த எல்லாருமே, சுப்பிரமணிய சுவாமி அவங்கன்னு கிடையாது, பிஜேபியை சேர்ந்த எல்லாருமே இந்த ஒரு கேஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி ஒரு கவரை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகேயா, ஸோ இது வந்து பல பேரால் என்னென்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, எலெக்ஷன் வரப்போது நல்ல பேர் வாங்கணும், மக்கள் மத்தியில் வந்து உங்களுக்கு ஓட்டு விடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நாங்கள் பண்ணுறதா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் அதுக்காகலாம் நாங்கள் பண்ணுற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, அதுக்காக வந்து நாங்கள் பண்ணலை, உண்மையாலே எங்களுக்கு சுஷாந்துக்கு ஜஸ்டிஸ் வேணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சில விஷயங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பிஜேபி தரப்புலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ சுப்பிரமணிய சுவாமி வந்து மறுபடியும் வந்து மோடிக்கு, ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி தரப்போகிறதாகவும், அந்த லெட்டரில் வந்து இன்னும் ஏற்கனவே வந்து ஒரு புது ஃபாரன்சிக் டீம் கேட்டிருந்தாங்கள, அதை கொஞ்சம் வேகமாக கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை சுப்பிரமணிய சுவாமி பண்ணுறதுனால இவர் ஓட்டுக்காக தான் இந்த சில விஷயங்களை பண்ணுறாரோ, தன்னோட கட்சியோட வளர்ச்சிக்காக தான் இந்த சில விஷயங்களை பண்ணுறாரோ அப்படிங்கிற டவுட் வந்து எல்லாருக்குள்ளேயுமே கண்டிப்பாக எழும். உங்களுக்கு இவரை பற்றியும் இவர் பண்ணுற வேலைகளை பற்றியும் என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா, ஸோ அடுத்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, யுஏஇயில் இருந்து வந்த அந்த ஒரு லெட்டர். ஸோ பயங்கரமான ட்ரெண்டிங் இப்போ வந்து முக்காவாசி பேரால் பேசப்பட்டுக்கிட்டு இருக்க விஷயம் அந்த ஒரு விஷயம்தான். ஸோ யுஏஇயோட ஒரு மீடியா, ஸோ நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது, எல்லா நாட்டிலையுமே இந்த கேஸ்க்கான கவரேஜை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி கவர் பண்ணதில் வந்து எங்களுக்கு சில ஆதாரம் கிடச்சிருக்கு, அந்த சில ஆதாரங்களை உங்களுக்கு நாங்கள் அனுப்பலான்னு இருக்கோம், ஸோ அனுப்புறதான் எங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு யுஏஇயோட மீடியாஸ் கிட்டேருந்து, ஸோ ப்ராபபிளி யுஏஇ கிட்டேருந்துனே சொல்லுவோம், அவங்ககிட்டேருந்து இந்தியன் சிபிஐக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அப்போ நாங்கள் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் அதை உங்களுக்கு அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர். இல்லை நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு வந்து அந்த எவிடென்சஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த எவிடென்சஸை நாங்கள் மக்கள் மத்தியே லீக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி யுஏஇயோட ஒரு மீடியா மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. பட் இது ஒரு திருப்பமாக இருக்குமா கேஸில், அவங்க வந்து ஏன்னா முக்கால்வாசி பேர் இந்த கேஸை கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இப்படி இருந்தும் அதர் கண்ட்ரீஸில் வரைக்கும் இந்த எவிடென்சஸ் போயிருக்கு அப்படின்னா இது ஒரு எவ்வளோ பெரிய கேஸாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பாருங்கள். ஓகேயா,
ஸோ அடுத்து அந்த ஒரு அக்டோபர் 21 அந்த அக்டோபர் 21 அன்றைக்கி என்ன அப்டேட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுஷாந்தோட ஃபேமிலி கிட்ட இருந்து அந்த ஒரு அப்டேட் வந்து வரப்போகிறது. ஸோ இந்த ஒரு அப்டேட் எதை பற்றி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து சுஷாந்தை வச்சு ஒரு மியூசியம் கட்ட போகிறாங்க. ஓகேயா, சுஷாந்தை வச்சு ஒரு மியூசியம் கட்ட போகிறாங்க. ஸோ அவர் யூஸ் பண்ண திங்ஸ், அவர் பார்த்த டெலஸ்கோப் அண்ட் இன்னும் பல விஷயங்கள், அவர் யூஸ் பண்ணது, அவர் எழுதுனது, அவர் படித்தது அண்ட் அவரோட வீட்டில் இருக்க சில மெமரபிள் திங்ஸ் அவருடையது. ஸோ எல்லாத்தையுமே வச்சு ஒரு மிகப்பெரிய மியூசியம் கட்டலான் இருக்காங்க. அந்த ஒரு மியூசியத்தை வந்து எங்கே கட்ட போகிறாங்க பாட்னாவில், அதற்கான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டுருக்கு எல்லாராலையும். பட் அஃபீஷியலாக அந்த அப்டேட் என்ன அப்டேட்டுன்னு தெரியாது, பட் கண்டிப்பாக 21ஆம் தேதி ஒரு அப்டேட் வரப்போகுது. ஓகேயா, ஸோ அது என்ன அப்டேட் அப்படிங்கிறத நம்மளும் வெயிட் பண்ணி. ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு மியூசியம் கட்டுற அளவுக்கு அந்த ஒரு மனுஷன் சொசைட்டியில் வளர்ந்துருக்காரு அப்படின்னா வந்து, ஸோ அதற்கு காரணம் வந்து அவர் வந்து பெருசாக படங்கள்லாம் வந்து அதிகமாக பண்ணது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு ரீச்சும் அவர் கொடுத்தது கிடையாது. 2-3 படங்கள் மட்டுமே இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு படம். ஸோ எம்எஸ் தோனி படம் இருக்கட்டும் அண்ட் இன்னும் சில படங்கள் மட்டுமே வந்து ஒரு ஹிட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேயா, பட் அப்படி இருக்கும்போது இவ்வளோ இண்டஸ்ட்ரிக்குள்ள அவர் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஒப்பிட்ட சில படங்கள் தான் பண்ணியிருந்தாங்க, பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு ஒரு ரீச்சை கொடுத்துருக்கு அப்படின்னா வந்து இவர் செய்யலாம்னு நினச்ச சில விஷயங்களுக்கு செய்ய முடியாமல் அவர் இறந்து போயிட்டார். ஒரு மிகப்பெரிய ரிலவேஷனை கொண்டு வரதா இருந்தார் கண்டிப்பாக. அப்படி கொண்டு வர நினச்ச அந்த சில விஷயங்களை அவரால் கொண்டு வர முடியலை. யார் யாரெல்லாம் வந்து மாட்டி விடணுங்கிறதையும் தாண்டி யார் யாரெல்லாம் வந்து இந்த ஒரு விஷயங்களில், இந்த சைல்டு ட்ரஃபிக்கிங்காக இருக்கட்டும், இந்த ட்ரக்ஸ் விஷயத்துலையாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலேயுமே வந்து இன்வால்வ் ஆன சில பேரை வந்து தெரியப்படுத்தணும் மக்களுக்கு, அதையும் தாண்டி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்த இவர் தான் நினச்ச சில விஷயத்தை பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்காக மக்களோட சப்போர்ட் இவருக்கு வேறு லெவலில் இருந்துச்சு, இருக்கும், இருந்துக்கிட்டு இருக்கு. ஓகேயா, ஸோ இதனால் பல பேருக்கு இவர் மேலே வந்து ஒரு பொறாம அப்படின்னு சொல்லலாம். எஸ் இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா பொறாமல் தான் சொல்லணும். அந்த மாதிரி சில எண்ணங்கள் வரும். இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஆனால் மியூசியம் கட்டுற அளவுக்கு வளர்ந்துட்டாரே, இறந்து போனாலும் வந்து இன்னமும் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம அப்படி எதுவுமே பண்ணலையா அப்படின்னு வந்து எல்லாரும் அப்புறாமப்படுற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளாக இன்றைக்கி வளர்ந்து நிற்கிறாங்க சுஷாந்த். அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சொசைட்டியான நம்ம தான். ஓகேயா, ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வர்றவருக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின் வந்து பண்ணிக்கிட்டும் இருப்போம். ரைட்டா, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம கிடைச்ச விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நான் இப்போ கிளம்புறேன், பட் கண்டிப்பாக திருப்பி வருவேன். நான் திரும்பி வர வரைக்கும் அன்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் கார்த்திக். இப்போ அப்படிங்கடா.